point one will be first row one will be second row. Find the adjoint of 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. என்ற அணிக்கு சேர்ப்பு அணி காண்க. அப்போ சேர்ப்பு அணி அட்ஜாயின் இடங்களில் இருக்கு. நம்ம முதலே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர் மேட்ரிக்ஸ் வேணும், அடுத்தது கோஃபேக்டர் வேணும். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மைனர் மேட்ரிக்ஸ் தேவையில்லை, டைரக்டாவே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர். அப்போ கோஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட்ல கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஏங்கிற அணி எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏஐஜே. அப்போ இந்த கேபிட்டல் ஏஐஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஐ பிளஸ் ஜே இன்டு மைனர் ஆஃப் ஐஜே. இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கோஃபேக்டர் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸை வந்து என்ன பண்ணுறோம், இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்மால் ஏஐஜே தான் எழுதுவோம். ஆனால் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கோஃபேக்டர் ஆஃப் ஏ கேபிட்டல் ஏஐஜே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இங்கே மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஐ பிளஸ் ஜே இன்டு எம்ஐஜே. எம்ஐஜேங்கிறது என்ன சொல்கிறோம், மைனர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. அப்போ இந்த மைனர் மேட்ரிக்ஸ் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது இப்போ 3/3 மேட்ரிக்ஸ். 2/2 மேட்ரிக்ஸ்னால் கோஃபேக்டராக இருந்தாலும் சரி அட்ஜாயின் இருந்தாலும் ஈஸியாக எழுத முடியும். இப்போ இதில் எடுத்துக்கிற போது நம்ம இங்கே மைனஸ் சைன் இருக்கிற போது ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற போது ஈஸியாக எழுதிடலாம் கேபிட்டல் ஏஐஜே ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சைனை கொடுங்க. இங்கே மைனஸ் ஒன் த ஹோல் பவர் ஐ பிளஸ் ஜே, இது ஒன் பிளஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ இது ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ ஆயிரும். அப்போ பாசிட்டிவ். அப்போ அந்த இடத்துல நான் முதல்ல வந்து பாசிட்டிவ் சைன் கொடுக்குறேன். அடுத்தது இதுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் டூ த்ரீ ஆயிரும். அப்போ நெகட்டிவ் சைன் நான் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் த்ரீ ஃபோர் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இங்கே பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இதையே நான் பாசிட்டிவ் எழுதுறேன். அடுத்து செகண்ட் ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ. அப்போ ஆட் ஆடுங்கிற போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, மைனஸ் சைன். செகண்ட் ரோ செகண்ட் காலம் டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர். அப்போ ஃபோருங்கிற போது பாசிட்டிவ், ஈவனாக இருக்கிறனால பாசிட்டிவ். அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் காலம் டூ பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் ஆயிரும். அப்போ மைனஸ் சைன். அப்போ வெரி ஈஸி எழுதிடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பாசிட்டிவ், தேர்ட் ரோ செகண்ட் காலம் ஆடாக இருக்கும் அப்போ நெகட்டிவ், இங்கே தேர்ட் ரோ தேர்ட் காலம் அப்போ பாசிட்டிவ். அப்போது ரொம்ப ஈஸி எழுதிடலாம், இந்த மிடில் வரக்கூடியதை மட்டும்தான் நெகட்டிவ் மற்ற எல்லாமே பாசிட்டிவ். 3/3 மேட்ரிக்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்போது நம்ம இதை எழுதுகிற போது இந்த மாதிரி நம்ம சைனை மட்டும் முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம், அந்த மேட்ரிக்ஸ் உடைய மைனர் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதணும். இப்போ மைனர் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதுற போது எப்படி எழுதுறது, இங்கே மைனர் மேட்ரிக்ஸ் என்னங்க இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் நம்ம மீட் பண்ணிடலாம். மீதி இருக்கக்கூடியது என்ன இருக்குது, 4, 1, 7, 2. அப்போ அந்த 4, 1, 7, 2க்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அணிக்கவனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் எழுதுற போது டிட்டர்மெண்ட் ஆஃப் 4, 1, 7, 2 இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அடுத்து செகண்ட் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டுக்கு வரேன், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நாம் மீட் பண்ணிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 3, 1, 3, 2. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் 3, 1, 3, 2. அடுத்து எடுத்துட்டோம் தேர்ட் எலிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் தேர்ட் காலத்தையும் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3, 4, 3, 7 டிட்டர்மெண்ட் ஆஃப் 3, 4, 3, 7. இது இப்போ ஃபர்ஸ்ட் ரோனுடைய மைனர் மேட்ரிக்ஸ்ல வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே நம்ம எழுதியாச்சு. அடுத்தது எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போது செகண்ட் ரோ ஒமிட் பண்ணிடணும், ஃபஸ்ட் காலத்தை ஒமிட் பண்ணிட்டோம்னா 3, 1, 7, 2. அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் 3, 1, 7, 2. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2, 1, 3, 2 இதை ஒமிட் பண்ணிட்டேன். அப்போ 2, 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் 2, 1, 3, 2. அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம் இதை ஒமிட் பண்ணுறேன். அப்போ 2, 3, 3, 7 டிட்டர்மெண்ட் ஆஃப் 2, 3, 3, 7. அடுத்து எடுத்துட்டோம்னா தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் தேர்ட் ரோ, இது தேர்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் காலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா 3, 1, 4, 1 3, 1, 4, 1. அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் ஒமிட் பண்ணிட்டோம்னா 2, 1, 3, 1
डिक्रिमेंट ऑफ 2 1 3 1 அதுக்கு அடுத்து எடுத்துக்கறோம்னா थर्ड ரோ थर्ड காலம் இதை ஒமிட் பண்ணிட்டேன்னா थर्ड ரோ ஒமிட் பண்றோம் थर्ड காலத்தை ஒமிட் பண்ணிட்டோம் அப்ப 2 3 3 4 ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் 2 3 3 4 இதா என்ன இது ஏ கேப்டல் ஏ இது கோஃபாக்டர் ஆஃப் ஏ இது அப்ப இதுல இருக்க கூடியது ஒவ்வொண்ணா நான் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் இப்போ நான் இதுக்கு என்ன அப்படினா therefore capital aij equal to cofactor of aij equal to appo idhukku determinant value na find out pandren paருங்க leading leg is 4 into 2 8 minus 7 8 minus codiagonal leading leg is 4 into 2 minus leading leg is 7 into 1 equal to 7 minus 7 அடுத்து இங்க minus sign ஓட எழுதணும் minus तो पर क्या 3 2s are 6 minus 3 6 minus 3 அடுத்து அது இங்க ப்ளஸ் சைன் போடவே வேண்டியது இல்ல எழுதிட்டோம்னா 3 into 7 21 minus 3 4s are 12 அடுத்து எழுதுறது அப்படினா இங்க நெகட்டிவ் சைன் அப்ப மைனஸ் சைன் நம்ம கொடுத்துறோம் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்க 3 2s are 6 minus 7 1s are 7 பாத்துக்க லீடிங் டைகோ 3 into 2 6 minus 7 into 1 7 அடுத்து இங்க எடுத்துக்கோ அப்படினா plus 2 into 2 4 minus 3 into 1 3 4 minus 3 minus 2 into 7 14 minus 9 minus 9 14 minus 2 7s are 14 3 3s are 9 அதுக்கு அடுத்து ஸ்டெப் இங்க வந்துடும் थर्ड ரோ வந்துடும் थर्ड ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் சைன் இருக்கு அப்ப வேண்டியது இல்ல 3 1 சார் 3 minus 4 அடுத்து இருக்குனா இங்க மைனஸ் சைன் இப்ப என்ன கிடைக்கும் minus 2 into 1 2 minus 3 2 minus 3 இங்க அடுத்து ஸ்டெப் எடுத்துட்டோம்னா 4 2 சார் 8 minus 9 8 minus 9 that is equal to 8 minus 7 1 6 minus 3 3 positive இங்க minus into 3 minus 3 இதுல எடுத்துக்கலாம் 21 minus 12 9 அப்போ இங்க 9 minus 6 minus 7 minus 1 அப்போ minus of minus என்ன ஆயிடும் plus ஆயிடும் plus 1 அடுத்து 4 minus 3 equal to 1 14 minus 9 5 minus 5 இங்க எடுத்துக்கலாம் 3 minus 4 அப்போ minus 1 2 minus 3 minus 1 அப்போ minus of minus 1 என்ன ஆயிடும் நமக்கு இங்க plus 1 ஆயிடும் அடுத்து 8 minus 9 it is equal to minus 1 இப்போ நாம எழுதி இருக்க கூடியது என்ன எழுதி இருக்கோம் அப்படினா capital A நமக்கு வேண்டியது என்ன அப்படினா adjoint வேணும் அப்போ therefore adjoint of A equal to capital A is the whole transpose அப்போ கேப்டல் ஏ ஐ ஜே ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும் 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1 ஹோல் ட்ரான்ஸ்போஸ் அப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணனும் என்னது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்துல எழுதணும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன 1 minus 3 9 அப்போ இது எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்துல எழுதணும்னா 1 minus 3 9 second row 1 1 minus 5 இதை எடுத்து second column எழுதுறேன் 1 1 minus 5 third row எடுத்து third column எழுதுறேன் அப்ப minus 1 1 minus 1 இதுதான் adjoint of A அவ்வளவுதான் second column